திருச்சி நகைக்கடை கொள்ளையில் முக்கிய குற்றவாளியான சுரேஷ் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். திருச்சியில் உள்ள பிரம்மாண்டமான லலிதா ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் கடந்த 2 அதிகாலை சுவரில் ஓட்டை போட்ட திருடர்கள் அங்கிருந்த 13 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக கடந்த வாரம் திருப்பாரூரில் காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 கொள்ளையர்களை துரத்திச் சென்றனர். இதில் மணிகண்டன் கைது செய்யப்பட்டார். ஆனால் சுரேஷ் என்பவர் தப்பிச் சென்றார். இதைத் தொடர்ந்து சுரேஷின் தாயார் கனகவள்ளியை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருவாரூரில் இருந்து அதிரடியாக தப்பி ஓடிய சுரேஷ் செங்கம் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு சரணடைந்திருக்கிறார்.